வணக்கம், ஸ்ரீஷா எங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த சம்மருக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃப்ரூட் பஞ்ச் பண்ணலாம். இது வந்து முலாம்பழம், கிருணி பழம், ஒரே ஒரு மாம்பழம், கொஞ்சம் திராட்சை வச்சுருக்கேன், ஒரே ஒரு பொமகரெட்டு மாதுளம்பழம், ஒரே ஒரு ஆப்பிள் வச்சுருக்கேன், ஒரு வாழைப்பழம், வாழைப்பழம் மட்டும் இந்த ஏலக்கி வாழைப்பழம் ஒரு நாலு வாழைப்பழம் வச்சுருக்கேன், ரஸ்தாலி போடலாம், அப்புறம் வந்து பூவம்பழம் மட்டும் வேண்டாம், அப்புறம் வந்து கற்பூரவல்லி போடலாம், வாசனையாக இருக்கும். இது மாதிரி வாழைப்பழம் போட்டுக்கலாம். ஒரு கப்பு இந்த கப்பால் ஒரு கப்பு தர்பூசணி. இந்த தர்பூசணியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கப்புனா இந்த பழமெல்லாம் சேர்த்து ஒரு அரை கப்பு முக்கால் கப்பு எடுத்துட்டால் போகிறோம். இப்போ முதல்ல இந்த வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மேஷர் எடுத்துக்கலாம். இந்த மேஷரில் அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணிவிட்டு இது என்னென்னா வாழைப்பழத்தை ஸ்மாஷ் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நம்ம முலாம்பழம் போட்டுக்கலாம். ரொம்ப மைய ஸ்மாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முலாம்பழம் அதே மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்மாஷ் பண்ணுவோம். கிருவி பழமும் போட்டேன். இப்போது ஆப்பிள் போட்டுக்கலாம். மாம்பழம் சீக்கிரம் ஸ்மாஷ் ஆகிடும், அது அப்புறம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், குடும்பம் வரைக்கும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன் ஆப்பிளில். இப்போ மாம்பழம், அப்புறம் வந்து மாதுளம்பழம், கிரேப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இதுவும் போட்டு அப்படியே அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். மாம்பழம் வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம். இன்றைக்கி இந்த ஃப்ரூட்டு போடுறேன். நீங்கள் வந்து பப்பாயா இருந்தால் பப்பாயா போடலாம், கருப்பு திராட்சை போடலாம். நான் அதெல்லாம் எதுவும் போடலை, இது வரைக்கும் போடுறேன். எல்லா ஃப்ரூட் போட்டோம். இந்த தர்பூசணி ஜூஸ் இது குத்திடுறேன். குத்திட்டு நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கலந்துக்கலாம். எல்லாம் கலந்துட்டேன். இப்போது நம்ம இந்த கப்பால் தர்பூசணி எடுத்தோம், அதில் அரை கப்பு சர்க்கரை பொடி. இதுவும் போட்டு கலந்துக்கலாம். நான் வந்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தர்பூசணி இன்னும் கொஞ்சம் ஜூஸ் விட்டீங்களாக்கா அப்படியே டம்ளரில் குடிக்கிற மாதிரி கூட பண்ணலாம். நான் இதெல்லாம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் அதுலேயே ஒரு அரை கப்பு நன்னாரி சர்பத், ரெடி ஆகிட்டு அப்படி கரெக்டாக இருக்குது எல்லாம். இதில் ஏதாவது சர்க்கரை பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நன்னாரி சர்பத் வேணும்னா சேர்த்துக்கலாம், தர்பூசணி ஜூஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டாக்கா டம்ளரில் குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இப்போ இதில் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டா இப்போ இதில் நல்லா இப்போ இதில் கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். அவ்வளோ அப்படியே சர்வ் பண்ண வேண்டிதான். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு ஒரு ஃப்ரூட் பஞ்ச். நீங்களே இது இன்றைக்கி ஏகாதசி டைமில் இது பண்ணலாம். வயிறு அப்படியே ஃபுல் ஃபில்லாக இருக்கும். ஏதாவது விரத நாளில் இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.